stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். முதல் தடவையா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கை மாற வழி உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாய். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை மாற வழி உண்டு. நீங்கள் யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்க வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்கீங்க, என்ன ஒரு மோசமான நிலைமையினை கடந்து போயிட்டு கொண்டிருந்தாலும் சரி, தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். தயவு செய்து உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற நீங்கள் ஒரு இடத்தை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பா மிக சரியா அந்த இடம் உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி, இல்ல நீங்க டிவைஸ் வச்சு பார்க்கிற பிரகாரம் நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை உங்கள் கவனம் சிதைவடையாதபடி, தெருவில் யார் நீங்க நடந்து போய் கொண்டிருக்கீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல யார் நீங்க பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கீங்க, இந்த நேரம் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். மிக தெளிவாய் நீங்க கவனம் கொடுங்க. நீங்க ஹெட்போன் வழியா கேட்டுக்கொண்டிருந்தால் தயவு செய்து நிச்சயமாய் மற்ற விஷயத்துல நீங்க பேருந்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா கவனம் கொடுங்கிறானாலும், இந்த நிகழ்ச்சியினுடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் மறக்க வேண்டாம். உங்கள் முழு கவனத்தை கொடுங்க. பேருந்திலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களிடத்துல ஹெட்போன் இருந்தால் அதை உபயோகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள் நண்பர்கள். இந்த வார்த்தையை கேளுங்கள், சாட்சிகளை கேளுங்கள். காரணம், உங்கள் வாழ்க்கை மாற ஒரு வழி உண்டு. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மாற முடியும். எனவேதான் தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். மனுஷனால எது முடியலையோ தேவனால கண்டிப்பாய் முடியும். நண்பர்களே, நம் சக்திக்கு மீறியது யாராலையுமே முடியாதுன்றது இல்லை. கண்டிப்பாய் மனுஷ ரீதியாய் நம் சக்திக்கு மீறி அதை செய்யறதுக்காக தான் தேவன் இருக்கிறார். அதுதான் தேவன், அவர் தான் தேவன். மனுஷன் சக்திக்கு மீறி அதை செய்கிறவர் தான் தேவன். அவருடைய வல்லமை தான் அதற்கு ஆதாரம். அதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில விளங்க செய்ய விரும்புகிறார். அந்த தேவன் தாமே அவர் வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு சலுகை கொடுக்கிறார். அந்த வார்த்தையினுடைய நிஜத்தை அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சோதித்து பார்க்கும்படி. நேற்று நிகழ்ச்சியிலே திங்கக்கிழமை நான் மக்களை வரவேற்றேன். அவருக்கு உண்மையா இருந்து அவர் வார்த்தையை மக்கள் சோதிக்கும்படியார். இந்த வார்த்தை உண்மையா, இந்த வார்த்தை பலிக்குமா, இந்த வார்த்தை நிஜமா, நீங்கள் கண்டிப்பாய் சோதித்து பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடாதது என்னவென்றால் இந்த வார்த்தையை அவமரியாதை செய்வதோ, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதோ, இந்த வார்த்தையை மீறி நடப்பதோ, அதுதான் உங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான அடித்தளமா இருக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு வார்த்தையை மதிக்காத போது, ஒரு வார்த்தையை நம்பாத போது, அவர் வார்த்தைக்கு கீழ்படியாத போது அவர் தம் சக்தியை வெளிப்படுத்துவது சாத்தியம் அல்ல. எனவேதான் மக்கள் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறார்கள், வட்டி கட்டிட்டு இருக்காங்க, அதுல இருந்து வெளியே வர முடியலையே. சற்று முன்பு ஆலயத்துல குணமாக்குதலுக்கான கூட்டம் நடந்தது. விசுவாசித்தவர்கள் இலவசமாய் தேவன் குணமாக்குதலை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் எத்தனை பேர், எவ்வளவு மக்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கில் மருத்துவமனையில செலவழிக்கிறாங்க. எவ்வளவு பணம், எவ்வளவு பணம், அதுவும் உத்தரவாதம் இல்லாத ஒரு அறுவை சிகிச்சை. பல நேரத்துல அவங்க உண்மையாவே சரியாவாங்களான்றது உத்தரவாதம் இல்லை. வியாதிக்காக எவ்வளவு பணங்கள் மருந்து கடைகளிலே நாம் செலவழிக்கிறோம், மருத்துவமனைகளிலே செலவழிக்கிறோம், இல்லையா? ஆமாவா இல்லையா? எவ்வளவு பணம். ஆனால் தேவன் வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படியும் போது வசனம் சொல்லுகிறது, அவரை கர்த்தர் பூரண ஆரோக்கியத்தில் காப்பாற்றுகிறார். இயற்கையான சில உபாதைகள் வேற, ஆனால் கொடிய வியாதியின் தாக்கத்துக்கு தேவன் விலக்கி காக்கிறார். அவர் வார்த்தை சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன்னை குணமாக்குகிற தேவன் நானே. அவர் வார்த்தையின்படி செய்கிற ஒருத்தர் அவருடைய ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு கொண்டு வர. இதோ திருமதி ராதிகா தேவன் வார்த்தை சோதித்தார்கள். அவங்க பொருளாதாரத்துல எப்படி கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது, இந்த அருமையான சாட்சியை நீ கேட்கும்படி நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் ஒன்றிணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் ராதிகா. நான் யூனிசல் ஆலயத்துக்கு கடந்த 13 வருஷமா வந்துட்டு இருக்கேன். என்னோட ஆலயத்துக்கு வரும்போது என்னோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தது. ஆலயத்துக்கு வர தொடங்கினதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில பல நிறைய சாட்சிகள் ஏற்பட்டது. எல்லா சாட்சிகள் ஏற்படும் பொழுது என்னோட பண வாழ்க்கை குறித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழிக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தது. என்னோட பண வாழ்க்கை ஒரு தர்தரக்குரிய சூழ்நிலை இருந்தது. நான் ஒரு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சம்பளம் பொறுத்து நான் என்னோட வீடு, என்னோட குடும்பம், இது மூலியமா தான் என்னோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு
போயிட்டு இருந்தது. பண வாழ்க்கை எனக்கு போதியதா இல்லை. அப்போ தேவனுடத்துல தசம பாகத்துல உண்மை தன்மையா இருக்கும்பொழுது ஆசீர்வாதங்களை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ தசம பாகத்துல நான் உண்மை தன்மையா இருக்கணும்னு தீர்மானிச்சேன். என்னோட மாச சம்பளத்துல வந்து நான் தசம பாகம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா இது எனக்கு போதுமானதா தோணலை. இதை விட நான் அதிகமாக கொடுக்கணும் எனக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் தேவனிடத்துல எனக்கான வழிகளை ஏற்படுத்திக்கிட்டேன். நான் வேலை செய்யக்கூடிய நேரம் தவிர்த்து மீதி நேரத்துல ஒரு ஹோம் கேர் நர்ஸா போயிட்டு இருந்தேன். அது மூலியமா வருமானம் எனக்கு கிடைச்சது. கிடைக்கும் போது நான் மாசமா கொடுத்திருந்த தசம்பாகத்தை விட வார நாட்கள்ல வாரத்துல கொடுக்க ஆரம்பிச்சேன். தேவன் என்ன வந்து ஆசீர்வதிச்சுதான் நான் வந்து உணர ஆரம்பிச்சேன். உணரும் போது இதுவும் எனக்கு போதுமானதா பத்தாம நான் இன்னும் அதிகமா தேவனிடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை வைக்கும் பொழுது இப்போ நான் அந்த வேலையில முன்னோக்கி போய் என்னோட வேலை வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தது. நான் எவ்வளவு கம்மி கூடிய சம்பளத்துல போயிட்டு இருந்தேன்னா அங்கிருந்து அதிக கூடிய சம்பள கூடிய இடம் மாற்றம் எனக்கு கிடைச்சது. தேவன் எனக்கான இடத்த காமிச்சாரு. நான் அதுல போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் எப்பெல்லாம் வார நாட்கள்ல போறேனோ அப்பெல்லாம் தசம பாகங்களை கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட 10% மட்டும் இல்லாம தேவன் இடத்துல இன்னும் அதிகமா செலுத்தினேன். செலுத்தும் போது என்னோட பண வழக்கில நான் மாற்றத்தை பார்த்தேன். தேவன் இடத்துல நம்ம கொடுக்கும்பொழுது நமக்கான ஆசீர்வாதங்கள் அதிகமா கிடைக்குது என்பதை நான் பார்த்தேன். பார்க்கும்போது என்னோட வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்த சூழ்நிலை. நான் கல்யாணம் 14 வாடகை வீட்டுல தான் இருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரமா இருந்தது. நான் தீர்மானிச்சேன், என்னோட வாடகை பணத்தை வச்சு தேவன் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே இந்த பணம் வந்து இனிமேல நான் வாடகை கொடுக்க கூடாது, இது எனக்கு சொந்தமான பணமா மாறணும், எனக்கான சொந்த வீடை கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிச்சேன். தீர்மானிக்கும் போது தேவன் எனக்கான ஆலோசனை கொடுத்தாரு. கொடுக்கும் பொழுது நானும் என் குடும்பத்தாரும் சேர்ந்தவங்க எங்களோட பழைய வீட்டை விடிச்சிட்டு புது வீடு கட்ட தொடங்கணும். யாரோட வருமானமும் அப்போ எங்ககிட்ட இல்லை, எங்க கையில இருந்ததை வச்சு நாங்கள் தொடங்கணும். தொடங்கின ஒரு வருஷத்துல வந்து எங்களால் அந்த வீடை முடிக்க முடியல. பாதியில வீடு சூழ்நிலை காரணமா நின்றுச்சு. அப்ப நான் யோசிச்சேன், தேவனே நான் எல்லா விதத்திலும் உண்மை தன்மையாக இருந்தேன், நீங்க என்னை ஆசீர்வதிச்சிங்க, ஆனாலும் எனக்கு எதுக்கு இந்த ஒரு தடை இருந்துச்சுன்றத நான் யோசிச்சேன். அப்ப நான் தேவனத்தை கேட்டேன். அப்போ எனக்குள்ள ஒரு யோசனை, தேவனை முதலிடத்துல வைக்காம நம்ம வேற எதையோ வச்சிருக்கோம் தெரியல, ஆனா தேவனை நீங்க தான் என்ன வெளிப்படுத்தணும் அப்படின்னு கேட்கும் போது எனக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்ப நான் விசுவாசிச்சேன். எனக்கான என்ன சொந்தமா இருந்ததோ என் வீட்டுல இருந்த அத்தனை பொருளையுமே நான் வித்து அந்த பணத்தை வந்து தேவனோட பலிப்பிடத்தின் மேல தியாகமா வச்சேன். ஆண்டவரே இந்த சூழ்நிலை எனக்கு மாறணும், என்னோட விசுவாசம் உண்மை, நீங்க சொல்லியிருக்கீங்க என்னை சோதிச்சு பாக்குறவங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் உங்களை சோதிச்சு பாக்குறேன், எனக்கான ஆசீர்வாதம் எனக்கான கைப்பற்றப்படணும், நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு என்னோட பொருத்தனையை வச்சு என்னோட தசம பாக்கத்தையும் நான் அதுல அர்ப்பணிச்சேன். வச்சு இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா என்னோட நிக்கப்பட்ட வீடு வந்து மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சுது. எனக்கான நான் வேலை வீடு கட்டும் பொழுது வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு வேலை போகும்போது சொந்தமான வண்டி கிடையாது, அடுத்தவங்களோட உதவி மூலியமா தான் நான் போவேன், ஆட்டோல போவேன், இன்னொருத்தர்கிட்ட வண்டி இருக்கான்னு கேட்டு அது மூலியமா போவேன். அப்போ அது எனக்கு ஒரு கஷ்டமா தெரிஞ்சது. நான் வணங்கக்கூடிய தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனா இருக்கும்பொழுது நான் அடுத்தவங்களோட கையை எதிர்பார்த்து போக கூடாது, எனக்கான சொந்த சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல கேட்டும் போது இன்னைக்கு எனக்கான ஒரு சொந்த வண்டியை தேவன் ஆயுதப்படுத்தினாரு. நான் ஒரு புது வண்டி வாங்கினேன், எனக்கு ஒரு வண்டி வாங்கினேன், அப்புறம் என் கணவருக்கும் திரும்பி ஒரு வண்டி வாங்கினேன், ஒரு ஆட்டோ வாங்கணும். நாங்கள் எப்பவுமே அடுத்தவங்க கையை நம்பி இருக்கக்கூடாது. நாங்கள் வணங்கக்கூடிய தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கும்போது எங்களோட சொந்த இதில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கும் ஒரு வண்டி வாங்கணும். புது வண்டி வாங்கக்கூடிய இந்த சூழ்நிலை என்னோட வீடை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டேன். நான் யாரோட கடனும் இல்லாமல் யார்கிட்டையும் நாங்கள் எதிர்பார்க்காம எங்களோட சொந்த முயற்சியிலேயே இன்னைக்கு என் வீட்டுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் ஆயிருக்கு. ஆனால் 2 வருஷமாக நான் போராடி இந்த வீட்டை இன்னைக்கு கட்டி முடித்தேன். தேவனுக்கு தசம பாகத்தில் உண்மைத்தன்மையாக இருந்ததால, தேவன் என்னை சோதிச்சு பாருன்னு சொன்னதால நான் தேவனை சோதிச்சு பார்த்தா இனிக்கான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக கொடுத்திருக்காரு. இன்னைக்கு எனக்கு சொந்த வீடு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, பண வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. எல்லா ஆசீர்வாதம் கொடுத்த தேவனுக்கு நன்றி. நல்லது நண்பர்களே, மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். இதோ தேவனுடைய வார்த்தைக்கு ஒருத்தர் கீழ்ப்படியும் போது அவர் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது. நண்பர்களே, நேற்று முதல் நாம் மிக விசேஷமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில ஒன்றிணைந்தோம். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி, ஆவியின் பரிமாற்றம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியின் பரிமாற்றம். ஆம், ஆவி என்று நான் சொல்லும்போது மனுஷனுடைய சிந்தனை தான் ஆவி. உலகத்துல பார்க்கிற பிரம்மாண்டமான படைப்புகள், ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயங்கள் மனுஷனுடைய யோசனையினால் ஏற்பட்டது. கண்டுபிடிப்பின்றது என்ன? மனுஷனுடைய ஆவி.
அறிவு இல்லையா? கண்டிப்பா அதே மனுஷனுடைய எண்ணங்கள் கெட்டதா மாறும்பொழுது, மோசமானதா மாறும்பொழுது, மூர்க்கமானதா மாறும்போது கொடூரமான விளைவுகளை அது ஏற்படுத்துகிறது. நம் எண்ணம் எப்படியோ அதான் நம் வாழ்க்கை நண்பர்களே. ஆம், நம் எண்ணம் எப்படியோ அதான் நம் வாழ்க்கை. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்து போன ஆவி அல்லது முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஒரு வியாதி அப்படின்ற செய்தி வந்த உடனே நீங்க சோர்ந்து போயிடுறீங்க. வேலை போயிடுச்சுன்னு சொன்ன உடனே நீங்க தற்கொலை பண்ணிக்க யோசிக்கிறீங்க. உங்க இடத்தை ஒருத்தங்க அபகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உங்க வாழ்க்கையே பறி கொடுத்த மாதிரி ஆயிடுறீங்க. இதெல்லாம் நம் மனசுல வலிகளையும் ஏமாற்றங்களையும் கோபங்களையும் விரக்திகளையும் கொண்டு வரலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இது நம்ம வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை கொண்டு சென்றால் அப்போ நம்முடைய பலன் எங்கே நண்பர்களே? நம் சக்தி எங்கே? நம் ஆவி எப்படிப்பட்ட ஒரு ஆவியா இருக்கிறது? எனவேதான் நம்முடைய ஆவிதான் நம் பலவீனத்தை தாங்கக்கூடியது. மிக சரியா, அதுதான் இஸ்ரவேலருக்கு நடந்தது. மீதியானியர் கையில இஸ்ரவேலர் அகப்பட்ட உடனே அவர்கள் ஆவி முடக்கப்பட்டது. 7 வருட காலம் முடக்கப்பட்டது. அவர்கள் போய் மலையிலே குகையிலே ஒளிந்து கொண்டார்கள். அவங்க ஆவி பயத்துல உறைந்து போனது. எதிரிகளால் அடிமையாக்கப்பட்டார்கள். அவங்களால எதிர்த்து போராட முடியல. ஆனால் அவர்களிலே ஒரு மனுஷன் தனித்துவமாய் தன்னை காண்பித்தான், கிதியோன். கர்த்தருடைய சாட்சிகளை அற்புதங்களை கேள்விப்பட்ட அவனால இப்போ எதிரிகளுக்கு பயந்து மலையிலும் குகையிலும் வாழ்வது அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனுக்குள் ஒரு குறை இருந்தது. அவனுக்குள்ள இருந்த ஒரு குறை உண்மை, ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த கேள்வி என்ன? இவ்வளவு பெரிய சக்தி உள்ள தேவன் என்னோட இருக்கும் பொழுது, இல்லை என் முன்னோர்கள் அவரை பற்றி சொன்ன பொழுது, இப்ப ஏன் அந்த தேவனால் எங்களை விடுவிக்க முடியவில்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனாலும் அவரால் போய் அந்த எதிரிகளை எதிர்த்து நிற்க முடியல. அவங்களை எதிர்த்து ஏதாவது செய்ய முடியுன்ற மாதிரியான ஒரு ஆவி அவருக்குள்ள இல்லை. அவர் ஆவியும் கூட ஒரு விதத்துல பலவீனமா இருந்தது. ஆனால் கர்த்தருடைய அற்புதங்களையும் சாட்சிகளையும் அவருடைய நாமத்தையும் அவர் நம்பினதினால கர்த்தர் வந்து அவரோட பேசி அவர் ஆவியை தட்டி எழுப்பினார். கர்த்தர் அவருக்கு சொன்ன முதல் வார்த்தை, பராக்கிரமசாலியே என்று சொன்னார். மலையிலும் குகையிலும் ஒளிந்து கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் அவரை எப்படிப்பட்ட ஒருத்தராய் பார்த்தார்? ஜெயம் கொள்ளுகிற ஒருத்தராய் அவர் ஆவியை கர்த்தர் தட்டி எழுப்பினார். இன்றைக்கு அதுதான் தேவன் உங்களுக்கு செய்கிறார். உங்க வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலைகளினால நீங்க பல பக்கங்களில அடிக்கப்பட்டு துவண்டு போய் கீழே சரிந்து விழுந்திருக்கலாம். ஒரு வியாதியை பற்றிய செய்தி உங்களை ஒரு வீட்டுக்குள்ள முடக்கி இருக்கலாம், ஒரு அறைக்குள்ள. நண்பர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை விழிப்பாக்குகிறார். இந்த சாட்சியை கவனிங்கள். இவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான இந்த காரியம், மிஸ்டர் லோபஸ் ஒரு நாயை தன் வாழ்க்கையை ஒரு நாயோட ஒப்பிட்டு பார்த்தார். நான் இந்த நாய் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. கர்த்தர் கையினால் படைக்கப்பட்ட மனுஷன் தன்னை ஒரு மிருகத்தோடு ஒப்பிட்ட அளவுக்கு அவர் வாழ்க்கை மோசமாய் போனது. ஆனால் என்றைக்கு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரோ வாழ்க்கை அற்புதமாய் மாறியது. இந்த வல்லமையான சாட்சியை கேளுங்கள் நண்பர்கள். என் வாழ்க்கை ஒரு குப்பையாக இருந்தது. இந்த மேடமினால் கொண்டு செல்லப்படுகிற ஒரு நாயை போல் நான் இருக்க விரும்பினேன். நானா இருப்பதை விட நான் எப்பொழுதுமே கடினமாய் உழைக்கிற ஒருவனாய், ஒரு தரிசனத்தோடு பார்வையோடு இருக்கிற ஒருவனாக இருந்தேன். 13 வயதிலெல்லாம் நான் வெளியே வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு தெருவில் உள்ள மார்க்கெட்டில் நான் வேலை செய்தேன். ஆனாலும் இன்னமும் எனக்குள்ளாக ஒரு கனவானது இருந்தது. சம்பொல்லோவுக்கு குடிபெயர நான் தீர்மானித்தேன். ஒரு நல்ல வாழ்க்கையின் எதிர்பார்ப்போடு நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு இடம் அது. மீண்டும் போராட தொடங்கினேன். ஒரு டாக்ஸி டிரைவராக நான் வேலை செய்தேன். இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேனோ எல்லாமே தவறாக சென்றது. நான் எதை எல்லாம் என் கையினாலே செய்வேனோ எல்லாமே மோசமாக மாறிவிடும். இழக்கும்படியாக தான் ஒரு கார் நான் வாங்கினேன். நிறுவனங்களிலே நான் வேலை செய்ய துவங்கினேன். பாடு வேலை போய்விட்டது. காரியங்கள் மோசமானது. ஒருவரோட பார்ட்னர்ஷிப்பில் இணைந்தேன். காரியங்கள் ஒழுங்காக சென்றது. 1-2 வருடங்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. பணம் சம்பாதித்தேன். வாடிக்கையாளர்கள் சேர்ந்தார்கள். பார்த்தி கொண்டாட்டத்தின் வாழ்க்கை இருந்தது. பெண்கள், என்னுடைய பண வாழ்க்கை, வியாபாரம் அருமையாக இருந்தது. கராஜிலே கார் இருந்தது. எல்லாமே அருமையாய் கனக்கச்சிதமாய் சென்றது.
பிற்பாடுதான் நான் அப்படியே புத்தி தெளிந்தேன். என்னுடைய பார்ட்னர் என்னை ஏமாற்றி கொண்டு என்னிடமிருந்து திருடினார் என்று 763,000 மேற்பட்ட கடனில் போய் என் வாழ்க்கை முடிந்தது. பார்ட்னர்ஷிப்பில் எனக்கு 80 செக்குகள் பவுன்ஸாக இருந்தது. அந்த நேரம் நான் பரிதவிப்பானேன். நண்பர்களோடத்தில் உதவி சென்று கேட்டேன், ஒரு உதவியும் எனக்கு கிடைக்கவில்லை. என்னை சுற்றியிருந்த நண்பர்களில் யாரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லை. ஒரு வாழ்த்து கூட எனக்கு யாரும் ஆறுதலான வார்த்தை சொல்லவில்லை. என் மனைவியும் கூட என்னை விரும்பவில்லை. இனியும் நான் அவளுக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் தன்னந்தனியாக இருந்தேன். சரீர ரீதியாய் பேசும்போது உண்மையிலே நான் தனித்து விடப்பட்டேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். பரிதவிப்பான ஒரு நிலைமைக்கு நான் சென்றேன். வாழணுன்ற ஆசை எனக்கு இல்லை. முற்றிலும் அந்த ஆசையை நான் இழந்துட்டேன். என் வாழ்க்கை எந்த நிலைமைக்கு போனது தெரியுமா? பாலத்தின் அடியிலே சென்று உறங்கக்கூடிய நிலைமைக்கு நான் போயிட்டேன். நகரத்தை பற்றி யாருக்கு தெரியுமோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்றது புரிய வரும். இந்த பாலம் இருக்கிற ஏரியா அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல தான் நான் வசிக்கும்படி போயிருந்தேன். அந்த பாலத்து கீழே எனக்குன்னு ஒரு வீட்டை நான் ஏற்படுத்திட்டேன். நான் கடந்து போன அந்த அவமானத்துக்குரிய சூழ்நிலை மிக கொடிதான ஒன்று. அந்த இடத்துலையும் கூட ஒரு ஆள் கத்தியோடு வந்தான். ஒரு சின்ன கத்தியோடு எடுத்துக்கிட்டு, இதுவும் இடம் கிடையாது, நீங்கள் இருக்கணும்னா நீ ஒரு தொகை எனக்கு கட்டணும், வாழணுன்ற விருக்கமே சுத்தமாக எனக்கு இல்லை, என் வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்ற அந்த ஒரே ஒரு யோசனை மட்டும் தான் எனக்கு இருந்தது. வாழவே விரும்பலை. அந்த அளவு என்னுடைய அவமானம் இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு நினைவு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் பாலத்தின் கீழே அந்த அவமானத்துக்குரிய சூழ்நிலையில் நான் பாலத்து கீழே உட்காந்துட்டு இருந்தேன். பெண்மணி, மதிக்கத்தகுந்த ஒரு பெண்மணி, தன்னுடைய கையில் உங்கள் நாய்க்குட்டியை ஏந்திக்கிட்டு போனாங்க. நான் அந்த நாய்க்குட்டியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் நினச்சேன். நான் கடந்து போன அப்படிப்பட்ட எல்லா விதமான அவமானங்கள், நான் பாலத்து மேலே ஏறினேன். இப்போ என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன்ற எண்ணத்தோட 4 தடவை நான் அப்படியே குதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். 4வது முயற்சி நான் எடுக்கும்பொழுது ஒருத்தங்க வந்து எனக்கு வந்து ஒரு செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அந்த நியூஸ் பேப்பரை படிக்க தொடங்கினேன். நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்ற ஒரு நேரத்தில் ஒரு கட்டத்தில் தான் பிறந்தேன். எனக்கே தெரியாது திடீர்னு பார்த்தா நான் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறேன். எப்படி நான் ஆலயத்துக்குள்ளே வந்தேன், எப்படி இது ஏற்பட்டதுன்னு என்னால் யூகிக்கக்கூட முடியல. கடைசி நாட்களில் உட்காந்து பசியோட தாகத்தோட துர்நாற்ற வீசக்கூடிய ஒருவனாய் மோசமான ஒரு நிலைமையில் நான் போய் பாஸ்டர்கிட்ட உதவி கேட்டேன். அவர் சொன்னார், உனக்கு விசுவாசம் இருக்கா? நான் சொன்னேன், இருக்கு. இயேசுவை குறித்து நீ கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கு விசுவாசம் இருக்கா? தேவனோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்து. ஓ, இப்போ நடந்த மாதிரி எனக்கு அது ஞாபகம் இருக்குது. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அது என்னன்னு எனக்கு அப்போ தெரியாது. இந்த தியாகங்களை பீடத்து மேலே கொண்டு வாங்க, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நான் உறுதியாக நம்புகிறேன், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவார். அந்த வார்த்தையை அணைத்து கொண்டு, அந்த வார்த்தையை எனக்குள்ளே எடுத்துக்கொண்டு, என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். என் வாழ்க்கை மாறு ஒரு வழி இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட அப்போ இருந்ததெல்லாம் கொஞ்சம் துணிகள் மாத்திரம் தான், இல்லை ஜோடி ஷூக்கள் தான். அதை வந்து இரண்டாம் தர பொருளை விற்பனை செய்கிற கடையில் நான் விற்றேன். அந்த பணத்தை எடுத்து கவருக்குள்ளே வச்சேன். தியாகம் செய்யக்கூடிய அந்த நாள், கவர் எடுத்து கொண்டு போய் தியாகத்தை நிறைவேற்றுகிற அந்த நாளில் தேவனுடைய பீடத்தின் மேலே அந்த கவரை நான் வைத்தேன். இதுதான் என்கிட்ட இருந்த எல்லாமே. நான் சொன்ன நாடுகளை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கவரை நான் வைத்திருக்கிற இந்த தொகை என்னுடைய வாழ்க்கை மாறும் என்பதை சொல்கிறது. நீர் என் வாழ்க்கையை மாற்றுவீர். நான் உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட இருக்கிறது இதுதான். நான் அந்த கவரை பீடத்து மேலே வச்சேன். நான் பசியாக இருந்தேன். பாலத்துக்கு கீழே படுத்துறங்கினா என்ன போர்த்துக்குள்ள கூட ஒரு ஷீட்டு கூட எனக்கு கிடையாது. எந்த ஒரு வீடும் எனக்கு இல்லை நான் தங்கறதுக்கு. உணவு இல்லை, பசியோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன். இருப்பினும் என்னுடைய தியாகமானது பீடத்து மேலே இருந்தது. நான் கர்த்தரை அறிய விரும்பினேன், தெரிந்து கொள்ள விரும்பினேன். இந்த மனுஷர் இங்கே பிரசங்கிக்கிற இந்த தேவனை எனக்கு தெரியணும். நான் அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எனக்கு வேணும். இந்த தேவன் எங்க இருக்கிறார் எனக்கு தெரியணும். ஏன்னா என் வாழ்க்கை ஒரு குப்பையை போல இருக்கு. நீர் உண்மையில இருந்தால் தயவு செய்து உண்மை எனக்கு காண்பியும். முதலாவது நான் யோசிக்கிற விதத்துல தேவன் செயல்பட்டார். நான் எப்படி எல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். முன்பாக பாலத்திலிருந்து நான் கிளம்பி எனக்கு உதவி செய்ய விரும்பின ஒருத்தரோட நான் சேர்ந்து தங்கினேன். நான் பாலத்திலிருந்து கிளம்பி அங்க இல்லாம ஒருத்தரோட வீட்டை தங்கினேன். அவர் எனக்கு உதவி செய்தார். பிற்பாடு அந்த வீட்டை விட்டு எனக்கு ஒரு வாடகைக்கான வீடு எடுத்தேன். இப்பொழுதும் எனக்கு தேவன் உந்துதலை கொடுத்தார். எனக்கு யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இனியும் சாகணுன்ற அந்த எண்ணமே எனக்கு இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே நான் வழி என்னன்றதை கண்டடைச்சிட்டேன். அதான் தேவனுடைய பீடம். தேவன் என் எண்ணங்களை மாற்றினார். நான் வாழ்ந்து கொண்டிருந்த விதத்தை மாற்றினார். மற்ற மக்களிடத்தில் நடந்து கொள்கிற விதத்தையும் மாற்றினார். அவங்க நடத்துகிற விதத்தை நான் எதுவுமே அறியாத ஒருவனாக இருந்தேன். ரொம்பவும் கடுமையாக நான் நடந்துப்பேன். பிற்பாடினுடைய வாழ்க்கை மாற்றத்தினுடைய முறையானது தொடங்கியது. எனக்குள்ள பரிசுத்தாவி பெறணுன்ற தாகத்தோடு நான் இருந்த காரணம் நான் மிக பெரும் அளவில் கஷ்டப்பட்டேன்.
உலகத்தால் மோசமான அளவு நான் அடிக்கப்பட்டேன். என்னால் இனியும் அதை எடுத்துக்க முடியல. இப்போது நான் அடைக்கலத்தை கண்டடைந்தேன், நான் சமாதானத்தை கண்டடைந்தேன், என் ஆத்துமாவிற்கான சமாதானம். இது நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை சந்தித்த போது நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கழுவினார். எனக்கு இருந்த எல்லா காயங்களிலிருந்து அவர் என்னை சுஸ்தமாக்கினார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தான் மிக முக்கியமான ஒன்று. காரணம், உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை இல்லாத முக்கியமான வல்லமை உங்களிடத்தில் அப்பொழுது இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களுக்கான பாதையை காண்பிக்கிறார், உங்களுக்கான வழிகாட்டுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறார். வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு நான் சத்தியத்தை பரவ செய்கிறேன். இன்றைக்கு நான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கு எனக்கு வாழ்க்கையில் அந்த சந்தோஷமானது இருக்கிறது. எனக்கு என் வாழ்க்கையில் இப்போ சமாதானம் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். தேவனோட இந்த ஐக்கியத்தை நான் ஏற்படுத்தின பிற்பாடு, தேவனோட இந்த பார்ட்னர்ஷிப்பை நான் ஏற்படுத்தின பிற்பாடு என் வாழ்க்கைக்கான அர்த்தம் மாறியது. என் கடந்த காலத்தில் நான் இழந்த எல்லாவற்றையும் இன்றைக்கு எனக்கு தேவன் ரெட்டிப்பாக கொடுத்துருக்கார். எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கார். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக, அது ஒரு மாயாஜாலத்தை போல நடக்கலை. என் பகுதியாக தியாகங்கள் செய்ய வேண்டியிருந்தது. அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. நான் முன்பு இருந்த அதே துறையில் எனக்கு ஒரு நிறுவனம் இப்போ இருக்குது. முன்பு இருந்தது மாதிரியான அதே வியாபாரம் எனக்கு இப்போ இருக்குது. நான் வசிக்கும் இடத்துல இங்கே எனக்கு ஒரு நிறுவனம் இருக்குது. அதே போல் ஒருங்கிணைந்த கட்டிட வியாபாரமானது பிரேசிலுடைய வடகிழக்கு பகுதியில் எனக்கு இருக்குது. உங்களுக்கு 3-4 டிகிரிகள் இருக்கா, அப்போது நீங்கள் திறமசாலி, உங்களால் முடியும். ஆனால் என்னால் முடியாது. நான் வெறும் 4ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கிறேன். 4வது வகுப்பு வரை மட்டும்தான் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்குள்ளாக ஒரு ஆசிரியர் இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் தாமே என்னை அதுக்கு தகுதியானவனை மாத்திர, இதை செய்ய அதை செய்ய எனக்கு அவர் பாதை காண்பிக்கிறார். சுத்த ஆவியானவர் அவர் தான். என்னுடைய மாபெரும் பல்கலைக்கழகம் இன்னமும் என்னுடைய மாபெரும் பல்கலைக்கழகம் அவர் தான். தேவனுடைய பீடத்தினுடைய பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன். எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உலக மக்களோடு இருந்த பார்ட்னர்ஷிப்பில் நான் எல்லாவற்றையும் இழந்தேன். தேவனோடு என்னுடைய பார்ட்னர்ஷிப்பை ஏற்படுத்தின அந்த நேரம் பீடத்தோடு தேவன் என் எண்ணங்களை மாற்றினார். தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நான் எதுக்குமே பயப்படுறது கிடையாது. ஏன் தெரியுமா? பயம் இல்லாமல் என் வாழ்க்கையை நான் எதிர்கொள்கிறேன். என்ன காரணம் தெரியுமா? நான் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தி செல்லப்படுகிறேன். பரிசுத்த ஆவியினால் இன்னைக்கு எனக்கு சந்தோஷம் இருக்கு, எனக்கு சமாதானம் இருக்கு. இன்னைக்கு நான் குளிர் தரையில படுத்தாலும் கூட குழந்தையை போல உறங்குகிறேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள சமாதானம் இருக்கு. இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார். இதுதான் மகத்துவமான ஒன்று. இதுதான் வாழ்க்கை. உலகத்தினுடைய எந்த பணத்தினாலையும் இதை வாங்க முடியாது. ஒரு லாரி புல்லா தங்கத்தோட வரலாம், வெள்ளியோட வரலாம், பரிசுத்தாவிக்காக மாற்றிக் கொள்ளும்படியாக. எதற்காகவும் நான் அவரை மாற்றிக்கொள்ள மாட்டேன். இவர் தான் என்னுடைய மாபெரும் மிகப்பெரிய பொக்கிஷம். என்னோடு இருக்கிற மக்கள், என் குடும்பம், கார், நிறுவனம், இது எதுவுமே ஒப்பிடப்பட முடியாது. இதெல்லாம் அருமையான ஒன்று. ஆனால் சிறந்தது, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்திருப்பது மட்டுமே. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த சாட்சி இப்போது வரைக்கும் பிரமிப்பான ஒன்று, என் நினைவிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ள வரும்போது நண்பர்களே, அவர் அக்னியாய் மாறுகிறார். அவர் எரிய மாட்டார். அவரை எரிக்க வருகிற எல்லாமே சாம்பலாகும். அதாவது அவர் மேல பிரச்சனைகள் அவருக்குள்ள வந்தாலும், பிரச்சனை அவர் மேல வந்தாலும், அந்த பிரச்சனையில் அவர் இன்னும் தூய்மை ஆவாரே, பலமாவாரே தவிர அந்த பிரச்சனையில அழிந்து போய்விட மாட்டார். பரிசுத்தாவி ஒருத்தருக்குள் இறங்குகிற சமயம் அதுதான் நடைபெறுகிறது. நாளை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். புதன்கிழமை பரிசுத்தாவின் பொழிந்தருளப்படுதலிலே. எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியிலே ஒரு அற்புதமான வீடியோ நான் ஒளிபரப்புவேன். நன்றாய் அந்த வீடியோவை கூர்ந்து கவனிங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒருத்தருக்குள்ள வரும்பொழுது அவர் பலவீனங்கள் எல்லாம் பலமாய் மாறுகிறது. அதை பற்றிய ஒரு அருமையான வீடியோ. எனவே நம் ஆயத்தப்படுத்தலாம். இது ஜபத்தின் நேரமா இருக்கிறது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள்.
ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, இந்த சமயத்தில் யாருடைய ஆவி எல்லாம் முறிந்து போயிருக்கிறதோ, நான் என் கரத்தை நீட்டியும் பரிசுத்தாவின் சக்தி அந்த நபரை துடுமடி கேட்கிறேன். சரீரத்திலும் ஒரு வியாதியை சுமந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தால், இயேசுவின் நாமத்தினால் அவரை குணமாக்குகிறேன். வலிகள் மறைய கடவுது, வியாதிகள் மறைய கடவுது, சோர்வுகள் மறைய கடவுது, சலிப்புகள் மறைய கடவுது. மருத்துவர் கொடுத்த ஒரு வியாதியை பற்றிய தகவல் இவரை சுக்கு நூறாய் உடைத்திருந்தார் உள்ளத்திலே. இன்றைக்கு இவர் ஆவி தட்டி எழுப்ப பரட்டும் தேவன், புதுப்பிக்க பரட்டும். இவர் முன்னோக்கி செல்லும்படி, சோர்ந்து விடாதபடி ஆவியானவரை இந்த நபர் மீதும் இவர் குடும்பத்தினர் மீதும் நானும் ஆரோக்கியத்தையும் பலனையும் அறிக்கை செய்கிறேன். இந்த ஜபத்தை நீர் கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமேன். நீங்கள் சொஸ்தமானீர்கள், பலமாக்கப்பட்டீர்கள். நண்பர்களே, தயவு செய்து இந்த வீடியோ கவனிங்கள், கூர்ந்து கவனிங்கள். நாளை நீங்கள் சிறப்பு விருந்தினர், எங்களோட ஒன்றிணையும்படி விசேஷமாய் இரவு 7 மணி. தேவனுக்கு அனைவரை ஆசீர்வதிப்பாராக. நாளை இரவு மீண்டும் சந்திக்கும் வரை. இது போரியல் காட்டின் தெற்கு எல்லை. பூகோளத்தின் வடக்கு பகுதியில் இந்த காடானது ஆதிக்கம் செலுத்துவதாக சொல்லப்படுகிறது. கோடையின் முடிவில் சூரியனானது இந்த காட்டை அவ்வளவு வெப்பமாக்குகிறது, தீவிரமான விதத்திலே. அது ஒரு எரி புயலை போல மாறுகிறது. பலத்த காற்று நெருப்பு பிழம்பை பரவ செய்கிறது. வெப்பநிலையானது 700 டிகிரி செல்சியஸ் ஆக உயர்கிறது. விளைவு முழுமையான அழிவாக காட்சியளிக்கிறது. புதிதாக வெளிப்படுத்தப்பட்ட காட்டு நிலத்தை காற்றானது வருடுகிறது, பெருக்குகிறது. இவை சாம்பல் வீக்கங்களை, இரட்டிகளை உருவாக்குகின்றன. புகை காட்டை போல் நிலமானது எந்த ஜீவனையும் உண்டாக்கக்கூடியதாய் காண்பிக்கப்படவில்லை. காடானது இறப்பிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. சில மாதங்களில் பூக்கள் மற்றும் மரக்கன்றுகள் தரையிலிருந்து வெளிப்படும். உண்மையில் அநேகம் முளைத்திருக்காது, அவைகள் அக்னியினுடைய அபிஷேகத்தை பெற்றிராமல் போயிருந்தால். மரங்களுடைய இலைகளின் வழியாக வருகிற வெளிச்சமான இளஞ்செடிகளின் மாபெரும் துளிர்விற்கான ஆற்றலை கொடுக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இதே போல்தான். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் பிற்பாடு நாம் எல்லோருமே அக்னியினுடைய அபிஷேகத்தை கடந்து செல்கிறோம். துன்புறுத்தல்கள், தூண்டுதல்கள், இழப்புகள் மற்றும் அநீதிகள், நம் விசுவாசத்தின் நிமித்தம் நாம் அதை சகிக்கிறோம். நம் கடைசி பலன் வரையிலும் நம்மை சோதிக்கிறது. யார் இந்த அக்னியை சகிக்கிறார்களோ, உன்னதமானவரோடு அவர்கள் செய்திருக்கிற உடன்படிக்கையின் மூலமாக இன்னும் அதிகமான பலனை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக வாழ்க்கை துளிர்ப்பதை பார்க்கிறார்கள். தேவனோடு கூட அவர்கள் உறவை அவர்கள் தொடர்ந்து வைத்திருப்பதினால் மீண்டும் பிறக்கக்கூடிய உங்கள் பிரயாணத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீங்கள் முன்பு இருந்ததை விட சிறந்தவராய் பலமானவராய் மாறுங்கள். அக்னி துவங்குவதற்கு முன்பாய் நீங்கள் இருந்ததை விட. நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738.
நன்றி.